என்னுடைய வாழ்க்கையில கண்மலையா இருக்கிறார். நிச்சயமா நீங்க சொல்றீங்கன்னா ஏன் அவர் கண்மலையா இருக்கிறார் தெரியுமா? ஆமா சொல்றீங்க. எதுக்காக கண்மலையா இருக்கிறார்? உங்களை எங்க வைக்கிறதுக்காக? உங்களையும் அவரோடு கூட கண்ம அந்த கண்மலையில இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றுவதற்காக, இந்த உலகத்துக்கு உப்பாய் மாற்றுவதற்காக கர்த்தர் செஞ்சிருக்கிறார். உங்களையும் சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி, பாவத்திலிருந்து தூக்கி செஞ்சிருக்கிறார். கண்மலை மேல் எதற்காக? நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருப்பதற்காக அல்ல, உங்கள் மூலமாக உலகம் முழுவதும், உங்கள் குடும்பம், உங்களுடைய சபை, உங்களுடைய சொசைட்டி எல்லாமே எப்படி இருக்கணும், எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுங்கிறதுதான் தேவனுடைய விருப்பம். அதுக்காக தான் உங்களை எங்க வச்சிருக்கிறாராம் தேவன் கண்மலையில எடுத்திருக்கிறார். சோ ஒரு சம்பவத்தை நான் அடுத்த பாடல பாடும்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். தேவன் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எங்க இருந்து எடுத்துறாரு? எகிப்துல இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து எடுத்துறாரு, விடுதலை செஞ்சாரு. அப்ப இந்த ஜனங்களுக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வந்துருச்சு, இந்த தேவனை நம்பி வந்து என்னது ஒரு பிரயோஜனமே இல்லை, இந்த மோசையை நம்பி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இப்படி வனாந்தரத்துல எங்களை சாகடிக்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்தாரு. அதுக்கு நாங்க எங்க இருந்திருப்போம்? எகிப்திலே இருந்திருப்போமே. எகிப்துல நாங்க வந்து என்ன சாப்பிட்டோம் அது அவங்க சொல்றதெல்லாம் பாருங்க. எகிப்துல நாங்க சாப்பிட்ட வெள்ளப்பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நாங்க நினைவு கூறுறோம். இங்க ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதமா செஞ்சாரு. தினந்தோறும் உங்களுக்கு என்னது சிக்கன் 65, தினந்தோறும் பீஃப், போர்க், இதெல்லாம் கொடுத்துமே எங்களுக்கு எகிப்துல நாங்க நினைச்ச வெங்காயம் சாப்பிட்டோம், எகிப்துல வெள்ளப்பூண்டு சாப்பிட்டோம், எகிப்துலயே நாங்க கல், எகிப்துல எங்களுக்கு கல்லறை இல்லைன்னா எங்களை இவ்வளவு தூரம் கூட்டி, அதாவது ரொம்ப தூஷணமா பேசுறாங்க. எவ்வளவுதான் ஒரு மனுஷனை கோபப்படுத்த முடியுமோ, எவ்வளவுதான் இரிட்டேட் பண்ண முடியுமோ, அவ்வளவு இரிட்டேட் பண்றாங்க. இந்த மோசே வந்து கோபம் வருது, ஆனாலும் என்ன செஞ்சாரு, அமைதியா இருக்காரு. ஆனா தேவனுக்கு கோபம் வந்து மோசே என்ன செஞ்சாரு, கொஞ்சம் ஓரமா நின்று இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், அழிக்க போறேன்னு. ஆனா இருந்தாலும் தேவன் என்ன செய்யல, அழிக்கல. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த ஜனங்கள் எல்லாரும் நினைச்சாங்க நான் அவ்வளவுதான், அந்த மோசையை நம்பி கடவுளை நான் வந்துட்டேன், உள்ள வந்துட்டேன், சோச்சுக்குள்ள வந்துட்டேன், இந்த கடவுளை நம்பி வந்துட்டேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு, நான் எகிப்துலயே இருந்தா நல்லா இருந்திருக்கும், என்னுடைய பழைய வாழ்க்கையில இருந்தா நல்லா இருந்திருக்கும். எதற்காக ஐயே தேவன் எகிப்துல இருந்து விடுதலை பண்ணி அவரு வனாந்தரத்து மூலமா செங்கடலை பிளந்து கூட்டிட்டு போனார்னா அவன் திரும்பவும் எங்க போக கூடாது? எகிப்துக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தான் செங்கடலை ஓபன் பண்ணி திரும்ப மூடினார். இப்ப நீ நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, நினைச்சாலும் உங்களால திரும்ப போக முடியாது. ஆனா அந்த ஜனங்க நினைச்சாங்க, எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரல, எத்தனை வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் வந்து என்ன வாக்குத்தத்தை நிறைவேறல, நான் செபிக்கிறேன், உபவாசம் பண்றேன், தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில இன்னும் நடக்கலன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனையில நீங்க தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த ஒருவேளை அவமானத்துல இருந்திருப்பீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பீங்க, அல்லது அடிமைத்தனத்துல இருந்திருப்பீங்க, அந்த அடிமைத்தனத்துக்கு உங்களை விடுறதுக்கு ஆண்டவருக்கு என்னது கிடையாது, உங்களுக்கு ஆண்டவருக்கு இஷ்டம் கிடையாது. அதனாலதான் கர்த்தர் இன்னமும் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, சில நேரத்துல வனாந்தரத்தின் பாதையில கூட்டிட்டு போறாரு, திரும்பவும் உங்களை அடிமைத்தனத்துக்கு, திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போவதுக்காக அல்ல, உங்களை எங்க கூட்டிட்டு போவதுக்காக, ஆமே, கானான் தேசத்துக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ப்ராமிஸ் லேண்ட், அந்த ஒரு விஷயத்தை கூட்டு போவதுக்காக தான் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனிடத்துல விசுவாசமா இருக்கு.